Hey hi, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2015ல ரிலீஸ் ஆன கிரைம் ஹாரர் மூவியான knock knock. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போய்டலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ பேர் ஈவன், அவரோட வைஃப் கேரன், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஆர்கிடெக்டா வர்க் பண்றாரு, அவங்க வைஃப் ஆர்காலியில வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அவங்க ஃபேமிலியோட ஒரு நாள் வெக்கேஷன் போறதுக்காக பிளான் பண்றாரு. ஹீரோக்கு ஆர்கிடெக்ட்ல இம்பார்ட்டன்டான வேலை வந்தனால ஃபேமிலியோட போக முடியல. அவரோட வைஃபும் பசங்களும் வெக்கேஷனுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ இவரும் நாய் மட்டும் தான் தனியா வீட்டுல இருக்காங்க. இப்போ நைட்ல ஹீரோ ஆர்கிடெக்ட் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ அவங்க வீட்டுல யாரோ பெல் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்த்தா அங்க 2 பொண்ணுங்க மழையில நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு பொண்ணு பேர் பெல், இன்னொரு பேர் ஜெனசிஸ். அப்போ அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோ கிட்ட நாங்க பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தோம், இங்க தெரியாம வேற இடத்துக்கு வந்துட்டோம், லைன்ல நினைஞ்சு எங்க போனும் ஒர்க் ஆகல. இதை கேட்ட நம்ம ஹீரோ அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்றாரு. இல்ல வந்தோடனே அவங்களுக்கு டவலை கொடுக்குறாரு. இதுல ஒரு பொண்ணுகிட்ட பார்ட்டியோட லொகேஷன் தேடுறதுக்காக ஐபேடை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த லொகேஷனை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்க இருந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடம் ரொம்ப தூரமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஒரு கேபை புக் பண்ணி தராரு. ஸோ அந்த கேப் இங்கே 45 நிமிஷத்துல வந்துடும். இவங்க மழையில நினைஞ்சனால நம்ம ஹீரோவோட பாத்ரூம் யூஸ் பண்ணி இவங்க ஃப்ரெஷ்அப் ஆகி வராங்க. செல்ல நம்ம ஹீரோ அவங்களுக்காக காஃபி ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணுங்க நாங்க ஏர் ஹோஸ்டஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவங்க வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கூட அவங்க ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. சோஃபால இருந்து ஏஞ்சி அவன் சேர்ல போய் உட்காந்துக்கிறான். மொபைல் எடுத்து செக் பண்றாரு. அதுல கேப் இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடும் இருந்தது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுங்க அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்கிறாரு. அவங்க வைஃப் ஆர்ட் கேலரிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவரோட வைஃபோட பெயிண்டிங்ஸாக அந்த பொண்ணுங்க கிட்ட காட்டுறாரு. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோ கிட்ட நெருக்கமாக பழகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுங்களை இக்னோர் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுங்கிட்ட விலகியே இருக்காரு. இப்போ மொபைல் எடுத்து செக் பண்ணால் இன்னும் கேப் வரதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. கேப் சீக்கிரமாக வந்தோன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஏன்னா அந்த பொண்ணுங்களோட பிஹேவியர் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியாச்சும் இந்த பொண்ணுங்க இங்கேருந்து கிளம்புனா போதும்னு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அங்கே இல்லாததை பார்த்து அந்த பொண்ணுங்க திருப்பியும் பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுங்களோட துணியை சீக்கிரமாக காய வச்சு அந்த பொண்ணுங்கிட்ட போய் கொடுக்குறாரு. பாத்ரூம் கதவை தட்டி அந்த பொண்ணுங்க கிட்ட அவங்க துணி காஞ்சிடுச்சு, வெளியே கேபும் நிற்கிது, வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணுங்க காதலியே வாங்காமல் உள்ள ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காளுங்க. நம்ம ஹீரோ கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறான். ஆனால் அந்த பொண்ணுங்க கண்டுக்கவே இல்லை. கையெடுத்து கண்ணை மறைச்சிக்கிட்டு அந்த பாத்ரூம்ல போய் அந்த பொண்ணுங்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுங்க நியூடாக குளிச்சுட்டு இருக்காளுங்க. அந்த பொண்ணுங்க நீங்க என் கூட ஜாயின் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க அவர் கூட நெருக்க பழகிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவர் கூட இக்னோர் பண்ணிட்டே இருந்தாரு. நான் அவர் கல்யாணமானவர், அவர் ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்றாரு. ஒரு கட்டத்துல ஹீரோவால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியில் அந்த பொண்ணு கூட இன்டிமேட் ஆயிடுறாரு. ரொம்ப நேரமாக அந்த கேப் டிரைவர் வெளியே நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த பொண்ணுங்க அங்கே கூட இல்லை. அந்த பொண்ணுங்க கிளம்பிட்டாங்கன்னு நினச்சான். அப்போது கிச்சனில் சிரிக்கிற சத்தம் கேட்குது. கிச்சனில் போய் பார்த்தா அந்த பொண்ணுங்க கிச்சனை படு மோசமாக்கி வச்சுருக்காங்க. அப்போக்கு நம்ம ஹீரோக்கு அவங்க ஒய்ஃபோட வீடியோ கால் வருது. ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக அவன் வீட்டுக்கு வெளியே வந்து பேசுகிறான். இப்போ ஒய்ஃப் கிட்ட பேசிய பிறகு உள்ள கோவத்தோட வந்து கிரம துணியை மாற்றி என் வீட்டிலேருந்து வெளியே போங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இந்த பொண்ணுங்க அவன் ஒய்ஃபோட ஆட்டை நாசம் பண்ணி வச்சிருக்காளுங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாய் நான் இப்போ போலீஸை கூப்பிட போறேன்னு சொல்றான். வெயிலுக்கு போகாம இருக்கணும்னு முதல்ல இங்கிருந்து இங்க கிளம்புங்கன்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாளுங்க. அங்க 2 பேரும் அண்டர் ஏஜ் பொண்ணுங்க. இங்க கூட நீ இன்டிமேட்ல இருந்தியா, அதுவே ரொம்ப குற்றம், நீ போலீஸை கூப்பிட்டா நீ தான் ஜெயிலுக்கு போகணும்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இப்போ ஹீரோ நேற்று நைட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறான். இப்போ யாரோ டோர் பெல் அடிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போறான். இல்லையா அவரோட ஒய்ஃப் ஃப்ரெண்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பேர் விவன். அவங்க உங்களுக்கு எதுனா தேவையா இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. உங்களை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பதார ஆரம்பிக்கிறான். எங்க அந்த பொண்ணுங்களை இவங்க பார்த்துருவாங்கன்னு பயப்படுறான். இப்போ சடனாக ஜெனசிஸ் வெளியே வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா. இப்போ விவன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் அஃபேர் இருக்குதுன்னு நினைக்கிறா. கோவத்தோட அவனை திட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ கடுப்பாய் உள்ளே வந்து அந்த பொண்ணுங்களை வெளியே துரத்துறதுக்காக ட்ரை பண்ணுறான். இப்போ ஒரு கட்டத்தில் அவன் போலீஸ்க்கே கால் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்க பயந்துடுறாளுங்க. விட்டு விட்டு போகிறதுக்காக அந்த பொண்ணுங்க ஓகேன்னு சொல்லிடுறாளுங்க. இப்போ அந்த பொண்ணுங்களை காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கும் வந்துடுறான். அந்த 2 பேர் வீட்டை ரொம்ப அலங்கோலமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை அவன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வீட்டை க்ளீன் பண்ண பிறகு அவனோட ஆர்கிடெக்ட் வேலையை பார்த்துட்ருக்கான். இப்போ அவன் வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இப்போ ஏஞ்சி வந்து பார்த்தா அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று உடஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ குனியும் போது பின்னாடி ஜெனசிஸ் அந்த நெருப்பு அணைக்கிற சிலிண்டர் எடுத்து அவன் தலையில் அடிச்சிடுறான். இதில் அவன் மயங்கி விழுந்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது இப்போ பெட்டில் கை காலை கட்டி போட்டு வச்சிருக்காளுங்க. இப்போ அந்த ஜெனசிஸ் கிட்ட அவன் கை தவுத்து விடுன்னு சொல்லி கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு காதலியே வாங்கலை. இப்போ பெல்ல அவன் பொண்ணோட யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்கே வரா. இப்போ அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோட துணியை ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணுறாளுங்க. பொண்ணுங்களை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. இப்போ அவன் ஒய்ஃபோட வீடியோ கால் வருது. இப்போ ஜெனசிஸ் அவன் கிட்ட நீ பெல்லோட இன்டிமேட் ஆகலைன்னா வீடியோ காலில் உன் பொண்டாட்டிக்கிட்ட என் கூட நீங்கள் ஜாலியாக இருக்கிற மாதிரி நாங்கள் காட்டிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாளுங்க. இதை கேட்டதும் அவனும் ஒத்துக்கிறான். அப்போ பெல் ஹீரோவோட intimate ஆகுறா. அப்போ ஜெனசிஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ ஜெனசிஸ் சாப்பிடுறதுக்காக எதுனா எடுத்துட்டு வர வெளியே போறா. இப்போ ஹீரோ அந்த கயிறெல்லாம் அவுத்து பெல்ல தள்ளி விட்டுறான். இப்போ கோத்தோட அவ ஜெனசிஸ் கிட்ட போறா. அப்போ வெளியே ஜெனசிஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ அவ கழுத்தை பிடிச்சி நிற்கிறான். இப்போ கையில வச்சு இந்த ஃபோர்ஸ் ஸ்பூன் எடுத்து அவன் ஷோல்டர்ல குத்தி விட்டுறான். இதுல அவனை அடிச்சு மயக்கமடைய வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. அவனை சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்க கூட சேர்ந்து குஸ் கேம் விளையாடிட்டு இருக்காளுங்க. இப்போ ஹீரோட ஒய்ஃப் கூட வேலை செய்யற லூயிஸ்னு ஒருத்தன் அங்க வரா. ஹீரோட ஒய்ஃப் செஞ்சு வச்ச சிலையை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருந்தான். அப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்க இவன் வரதை பார்த்துட்டு ஹீரோவை ஒரு ரூம்ல போயிட்டு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜெனசிஸ் கதவை ஓப்பன் பண்ணி அவனை உள்ள கூப்பிடுறான். இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்ககிட்ட நாங்க இவனோட கசின்ஸ்ன்னு சொல்றாங்க. உள்ள ஒரு திருடம் போந்துட்டான், அவனை பிடிக்கிறதுக்காக ஹீரோ போயிருக்கான்னு சொல்லிடுறாங்க. இப்போ லூயிஸ் அதை கேரன் செஞ்சு வச்சு அந்த சிலையை பாக்குறான். அந்த சிலையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை இவங்க ரெண்டு பேரும் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த சிலையை பார்த்தா அவன் கோவப்பட்டு இவங்க கிட்ட ஹீரோக்கு யாருமே கசின் கிடையாது, உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். இப்போ லூயிஸ்க்கு ஹீரோ கத்துற சத்தம் கேட்குது. அவன் போய் பார்த்தா அந்த ரூம்ல ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோவோட கைத்த அவன் அவுக்க ட்ரை பண்றான். அப்போ வெளியே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த சிலையை உடைச்சிட்டு இருக்காங்க. இந்த சிலை ரொம்ப காஸ்ட்லியானதுனால லூயிஸ் அதை பார்த்து உடைக்காதீங்கன்னு சொல்லி கத்துறான். அவங்கள தடுக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவங்களால முடியல. அப்போ அவனுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்துடுது. அவன் யூஸ் பண்ணுற அந்த இணையில ஜெனசிஸ் கிட்ட இருந்தது. அந்த இணையிலர் அவங்க கிட்டேருந்து வாங்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால முடியல. இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கால் வலிக்கு கீழே விழுந்துடுறான். அவன் தலை சிலையில மோதி அடிப்பட்டு இறந்துடுறான். அவன் இறந்ததை பார்த்து அந்த பொண்ணுங்க பைத்தியம் போய் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே சைக்கோன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த ரெண்டு பொண்ணுங்க அவன் பேப்பர் எடுத்து லூயிஸ் மேலேயே ஒட்டுறாங்க. இவனை ஒரு சிலை மாதிரி கவரப் பண்ணுறாங்க. லூயிஸோட டெட் பாடி எடுத்துகிட்டு போய் அவன் காலையை வச்சு அதை லாக் பண்ணுறாங்க. திரும்பி வந்து அவங்க லூயிஸோடையும் ஹீரோவோட ஃபோனை எடுத்து உங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ண மாதிரி இவங்க ஷோ பண்றாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் அவங்க கேரனுக்கும் லூயிஸ்க்கும் அஃபேர் இருக்க மாதிரி செட் பண்றாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சு போய் அவனை கோவத்துல கொண்டுடுறான். இந்த மாதிரி அந்த பொண்ணுங்க செட் பண்ணி வச்சிடறாளுங்க. இப்போ ஹீரோவை புதைக்கிறதுக்காக அவங்க வெளியே ஒரு பெரிய குழி ஒன்று தோன்றாங்க. இப்போ வெளியே ஹீரோ சேர்ல கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஐபேட் எடுத்து அவன் ஒய்ஃபுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்க உள்ள வந்து ஒரு ஐபேட் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறத பார்த்து அதை எடுத்துக்கிறாளுங்க. கோவப்பட்டு அந்த பொண்ணுங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே ஒடிச்சு போட்டுறாளுங்க. இப்போ ஹீரோவோட முடியை வெட்டி அவங்க சின்னதாக்கிடுறாங்க. இப்போ ஹீரோ ஒழிச்சு வச்சிருந்த கன்னை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஜெனசிஸ் பெல்கிட்ட ஹீரோட கட்டை அவுத்து விடுன்னு சொல்கிறான். இப்போ ஜெனசிஸ் ஹீரோ கிட்ட நம்ம இப்போ ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம், உன்னை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஷூட் பண்ணி கொண்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோ ஓடி போய் அவன் ரூம்ல ஒளிஞ்சிக்கிறான். இப்போ அந்த ரெண்டு பொண்ணுமே அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வெளியே வந்து ஓடி போலான்னு ட்ரை பண்றான். அவனை கண்டுபிடிச்சு பிடிச்சிடுறான். இப்போ ஹீரோ என்னை காப்பாத்துன்னு சொல்லி கத்துறான். இப்போ ஜெனசிஸ் கண்ணை காட்டி வாய மூடி இல்லைன்னு கொண்டுடுவேன்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோவை கட்டி போட்டு அந்த குழி கிட்ட கொண்டு வராங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க ஹீரோவை தலையை மட்டும் வெளியே வச்சுட்டு உடம்ப குழிக்குள்ள புதைச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்க உன்னை நாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணல, உங்க கூட ஜாலியா இருக்கதான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோல பெல்லாவும் பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் கூட இன்டிமேட்டா இருக்கிற வீடியோவை காட்டுறா. இப்போ இந்த வீடியோவை ஜெனசிஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பா. இப்போ இந்த வீடியோவை நம்ம ஹீரோவோட ஃபேஸ்புக்ல அவ போஸ்ட் பண்ணிடுவா. அதில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்கா. இந்த வீடியோவை நீ தான் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொல்றாங்க. அடுத்த வேட்டைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோ குழியிலேருந்து கையை எப்படியோ வெளியே எடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ண ட்ரை பண்றான். அவருதெல்லாம் டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்றதுக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறான். நேரம் கழிச்சு அவங்க ஒய்ஃபும் பசங்களும் வீட்டுக்கு வராங்க. போற ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடு ஃபுல்லாகவே எல்லா பொருளுமே ஒடிஞ்சு இருக்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஒன்றுமே புரியலை. வெக்கேஷனுக்கு போன பிறகு அவன் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறான். இப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டில் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி காட்டலை. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.